அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான முக்கிய வினாவிடைகள் நம்ம பார்க்கலாம் டென்த்து புக்கு மட்டும் படித்தா போதுமா இல்லை ஆறுலேருந்து பத்தாம் வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க டென்த்து புக்கு மட்டும் படித்தா போதாது பத்தாம் வகுப்பு தரத்தில் நம்மளுக்கு வந்து வினாத்தாள் வந்து இருக்கும் அவ்வளவு தான் அதனால் நீங்கள் டென்த்து புக்கமாவது நல்லா ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நம்ம கீழ்நிலை வகுப்புகள் இருந்துன்னா அந்த டாப்பிக்குமே நம்ம வந்து நன்கு பயிற்சி செய்யணும் அதே போல் ஓரளவு நீங்கள் டென்த்து புக்குமா மட்டுமாவது படிச்சுட்டு ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு தான் வந்திருக்கீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே படிச்சிருப்பீங்க இலக்கணமும் கொஞ்சம் பேசிக் வந்து பார்த்துட்டாலே போதும் கண்டிப்பாக நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் முப்பது வினாக்களுக்கு ஒரு பதிமூணு வினாக்கள் பன்னிரெண்டு வினாக்கள் நம்ம சரியாக ஆன்சர் பண்ணலே நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிடலாம் இப்போ இதற்கான பிடிஎஃப் லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம் இது எல்லாமே லைன் பை லைன் எடுத்தது கிடையாது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரியும் உங்களுக்கு கொஷின் வரும் இதுலேருந்து நம்ம இரண்டு மூன்று வினாக்கள் இப்போ பிஇ எக்ஸாமில் இந்த டைப்லையும் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம புக் பேக் கொஷினையும் பார்க்கணும் இன்சைட்லேருந்து இருக்கக்கூடிய லைன் பை லைனை நீங்கள் படித்து பார்த்தாலே போதுமானது அதிகமான நாட்கள் வந்து செலவிட்டுக்காதீங்க ஒரு ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரம் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணால் போதும் டெய்லி ஒன் ஹவர் கிடையாது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாரே நம்ம ஒரு மணி நேரம் செலவிட்டாலே போதும் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து தயாராகிடலாம் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே டெட்டில் வந்து தமிழில் நல்ல மதிப்பெண் மதிப்பெண்கள் எடுத்து தான் வந்திருக்கீங்க சரிங்களா அன்னை மொழியே பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியே பாடல் அமைந்துள்ள நூல் கனிச்சாறு அன்னை மொழியை பாடலின் ஆசிரியர் பெயர் வந்து துரை மாணிக்கம் திருக்குறள் மெய்ப்பொருளுரையின் ஆசிரியர் துரை மாணிக்கம் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றவர் இதுதான் வந்து நம்மளுக்கு போன முறை இது எல்லாமே இருக்குது தான் கா சச்சிதானந்தம் திருச்சியில் எந்த ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலை இருக்கின்றது அல்லூரில் திருச்சி அல்லூர் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் திரு இரா இளங்குமரனார் பாவனார் நூலகம் அமைத்தவர் இரா இளங்குமரனார் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் வந்து திருவிக்கா தேவனேயம் நூலின் ஆசிரியர் இளங்குமரனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனய பாவனார் தமிழ் சொல் வளம் அமைந்துள்ள நூல் சொல்லாய்வு கட்டுரைகள் அதுவும் தேவநாய பாவனார் தான் அதான் கேட்டிருந்தாங்க தமிழ் சொல்லாராய்ச்சி உச்சம் தொட்டவர் தேவநாய பாவனார் உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் தேவநய பாவனார் முத்தமிழ் துய்ப்பதால் பாடலின் ஆசிரியர் தமிழழகனார் இதுவும் முக்கியமானது கவிமணி என குறிப்பிடப்படுபவர் இதுவும் முக்கியமானதான் தமிழழகனார் தமிழழகனாரின் இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் தமிழழகனார் இயற்றிய சிற்றிலக்கிய நூல்கள் வந்து பனிரெண்டு கிழக்கு என்பதற்கு வந்து குணக்கு என்று பெயர் மேற்கு என்பதற்கு வந்து குடக்கு என்று பெயர் வடக்கு என்பதற்கு வந்து வாடை என்று பெயர் இது மூணுமே முக்கியமானது கிழக்கு அப்படின்னா குணக்கு மேற்குன்னா குடக்கு வடக்குன்னா வாடை இந்த மேற்குக்குங்க மட்டும் குடக்குங்கிறது ஞாபகம் ஏன்னா மற்றெல்லாம் ஈஸியாக நமக்கு தெரிகிற போல தான் இருக்குது வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் பத்மகிரிநாதல் பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது நூலின் ஆசிரியர் வந்து சொக்கநாத புலவர் திருமந்திரத்தை ஏற்றியவர் திருமூலர் ஹிப்பாலஸ் பருவக்காற்றை கண்டுபிடித்தவர் ஹிப்பாலஸ் தான் இப்பாலஸ் கிரேக்க நாட்டு மாலுமி சேர நாட்டின் துறைமுகம் வந்து முசிறி உலக காற்று நாள் ஜூன் பதினைந்து காற்று என்பது வசன கவிதை திருமால் வைத்திருக்கும் சங்கு வலம்புரி சங்கு முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டின் இயற்றியவர் வந்து நப்பூதனார் முல்லைப்பாட்டு நூற்று மூன்று அடிகளை உடையது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு இது ஏற்கனவே கேட்டிருந்தாங்க தமிழ் எலிஜிபிட்டஸ்டில் முல்லைப்பாட்டின் பாவகையும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஆசிரிய பா முன்பின் அறியாத புதியவர்களுக்கு விருந்தினர் என்று பெயர் விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இலங்கோ அடிகள் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்குண்டார் தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் என்று என்றவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்று விருந்தோம்பல் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் நற்றினை இதுவும் இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றினை காலின் ஏழடி பின் சென்று என்று கூறும் நூல் பொருணராற்றுப்படை பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் குறுந்தொகை அமெரிக்காவின் மினசோட்ட தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடும் விழா வாழையிலை விருந்து விழா காசி காண்டம் நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் காண்டம் காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்றது முத்துக்குளிக்கும் கொர்க்கையின் அரசன் அதிவீரராம பாண்டியன் அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் சீவலமாறன் அனைவருக்கும் மிக்க நன்றி